நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வல பகுதி. இன்றைய நகர்வல பகுதியில் நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர், தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் என்று போற்றுகின்ற கலைஞர் அவருடைய நூற்றாண்டு விழா. கடந்த June 3 முதல் தமிழர்களெல்லாம் வாழுகின்ற இடம் எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழகத்தின் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருமான தளபதி அவர்கள் தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்த நாளை, இந்த 100வது பிறந்த நாளை சிறப்போடு கொண்டாட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அது சிறப்பாக இருக்க வேண்டும். கலைஞருடைய பெயரை சொல்லுகின்ற அளவிற்கு இருக்க வேண்டும். அந்த விழாவிலே ஏழை எளியவர்களுக்கு, பாட்டாளிகளுக்கு, பாமரர்களுக்கு, முடியாதவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற நல் விழாவாக, நல்லதோர் நிகழ்ச்சியாக நடத்திட வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளை சொன்னார். அந்த வேண்டுகோளின்படி இன்றைக்கு நீலகிரி மாவட்டம் பல்வேறு இடங்களில் கலைஞர் தலைவர் அவருடைய 100வது பிறந்த நாள் விழா சிறப்போடு நடைபெற்று வருகிறது. அதில் ஒரு கட்டமாக நெல்லியாரம் நகர கழகத்தின் சார்பாக மேங்கோரஞ்ச் என்ற பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி. மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. நகர கழகத்துடைய ஆற்றல் மிகு செயலாளர், அன்பு கூறியவர் என்று நெல்லியாளம் மக்களெல்லாம் அழைக்கக்கூடிய சேவகர் அவர்கள் அன்போடு அனைவரையும் வரவேற்றார். கழகத்துடைய, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் நீலகிரி மாவட்ட மக்களால் நீலமலை நெப்போலியன் என்று வர்ணிக்கப்படுகின்ற மாண்புமிகு ராசா அவர்கள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் கிடமை வீரர் க. ராமச்சந்திரன் ஆகியோர்கள் முன்னணி வைத்தார்கள் என்றும், முன்னதாக 1000க்கு மேற்பட்ட கம்பளிகள், போர்வைகள், அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருள்கள் என அனைத்தையும் நீலகிரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ராசா அவர் வழங்கி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், மாவட்ட பொருளாளர் நாசரலி, தலைமை செயற்குழு உறுப்பினர் முசபா, இளங்கோவன், காசிலிங்கம், திராவிட மணி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாநிலத்தினுடைய பொறியாளர் அணியினுடைய தலைவரும் நீலகிரி மாவட்ட மக்களுடைய பேர் அன்பை பெற்றவருமான ஈரா பரமேஷ் குமார், ஒன்றிய கழக செயலாளர் அறிவுமணி ஆர் லியாக்கத்தலி, சிவானந்த ராஜா, சுசேஷ் பொதுக்குழு உறுப்பினர் ராஜா, நெல்லியாளம் நகராட்சியினுடைய பெரும் தலைவி சிவகாமி, நெல்லியால நகர நிர்வாகிகள் பொன்ராஜ், சுசீலா, சுப்பிரமணியம், செந்தில் குமார், தென்னரசு ராமச்சந்திரன், செயற்குழு உறுப்பினர்
காசிலிங்கம் நாகராஜ் நகரம் என்ற துணை தலைவர் தென்னரசு ராமச்சந்திரன் சுப்பிரமணியம் செல்வகுமார் பொன்ராஜ் சுசீலா மாவட்ட துணை அமைப்பாளர் ஜெயசீலன் சேகர் மூர்த்தி இன்பராஜ் நகரமன்ற உறுப்பினர்கள் முரளிதரன் நாகராஜ் கிரிகடா சாந்தி பன்னீர்செல்வம் வசந்தகுமாரி பூவனேஸ்வரி தகவல் தொழில்நுட்ப அணியின் நெல்லியாள நகரமன்றத்தின் பாலா ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் பாரதி உத்தமன் கிளை செயலாளர் நாகேந்திரன் முகமது மோகன் ராமச்சந்திரன் என அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சேர்ந்தவர்களும் சார்பு அமைப்பை சேர்ந்தவர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு மேங்கோரஞ்சி பகுதியிலே தலைவர் கலைஞர் அவருடைய 100வது பிறந்த நாள் விழாவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டார்கள். ஆதி திராவிடர்கள் தோட்ட தொழிலாளர்கள் ஏழை எளிய மக்கள் என பலரும் இந்த நலத்திட்ட உதவிகளை பயன்பெற்றதாக நமது நகர்வள பகுதிக்கு நெல்லியால் நகர கழகத்தினுடைய செயலாளர் தம்பி சேகர் அவர்கள் தெரிவித்ததாக தெரிவித்தார்கள். நிகழ்ச்சி முடிவில் கழக செயலாளர் திரு மோகன் அவர்கள் நன்றி கூறியதாக தெரிவித்தார்கள். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.